அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நோன்புடைய நோக்கம், ரமதானுடைய நோன்புகள் இந்த உம்மத்தின் மீது நம்மீது கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடப்படுவது. சூரத்துல் பக்ரா 183 வசனத்திலே குறிப்பிடுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, முன் சென்ற சமுதாயங்களின் மீது நோன்பு எப்படி விதியாக்கப்பட்டதோ கடமையாக்கப்பட்டதோ அதேபோன்று உங்களின் மீது அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று அல்லாஹூ தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே நமக்கு அந்த நோன்புடைய நோக்கம், நோன்பு நமக்கு எதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த நோக்கம் அதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அதனுடைய பிரதான நோக்கம் என்பது நாம் அனைவரும் இறையச்சம் உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், சிலர்கள் சொல்வார்கள் ரமதானுடைய நோன்பு, ஏனைய நஃபிலான நோன்புகள் என்பது அதற்குரிய நோக்கத்தை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், இதன் மூலமாக பசியுடைய அந்த கொடுமை அதை புரிந்து கொள்ளலாம், குறிப்பாக ஏழைகளுடைய பசியை நோன்பின் மூலமாக செல்வந்தர்கள் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அதேபோன்று நோன்பு நோட்பதன் மூலமாக நமக்கு ஆரோக்கியத்தை பேண முடியும் என்று சொல்வார்கள். இப்படி பல காரணங்களை சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நோக்கக்கூடிய நோன்புகளின் மூலமாக இப்படியான நன்மைகள் இருந்தாலும் இவைகள் அதற்குரிய நோக்கமல்ல, பிரதான காரணங்கள் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் பக்ராவுடைய 183 வசனத்திலே குறிப்பிடுவது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு வந்த எல்லா இறை தூதர்களுடைய சமுதாயங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த இறுதி உம்மத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹூ தாலா அதற்குரிய பிரதான காரணம் நோக்கத்தை சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய அந்த நோன்பு சம்பந்தமாக வரக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுதும் நமக்கு இதை புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ் அலில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐயதா தாமஹு வஷராபஹு. யார் நோன்பு நோட்டிருக்கும் பொழுது, அவர் நோன்பாளியாக இருக்கும் பொழுது பொய் சொல்வதையும் பொய்யான அடிப்படையில் செயல்படுவதையும் தீய செயல்களை அவர் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஃபி ஐயதா தாமஹு வஷராபஹு, இவர் பசித்திருப்பதன் மூலமாக இவர் தாகித்திருப்பதன் மூலமாக அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்றால் அல்லாஹூ தாலா அதை பொருட்படுத்த மாட்டான். இவர் பசித்திருக்கிறார், இவர் தாகித்திருக்கிறார், அல்லாஹூ தாலா இதற்குரிய நன்மையை வழங்க மாட்டான். எனவே இந்த ஹதீஸை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, விளங்கி கொள்ள முடிகிறது நோன்புடைய உண்மையான நோக்கத்தை. அதாவது நாம் நோன்பாளியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்பு நம்மிடத்திலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய நாவுகள் பொய் பேசக்கூடாது,
தீய செயல்களை நம்முடைய உறுப்புகள் செய்யக்கூடாது. நல்ல பேச்சுக்களை பேசுவது, நன்மையான வார்த்தைகளை பேசுவது, நல்ல பேச்சுக்களை மட்டுமே பேசுவது, அதேபோன்று நம்முடைய உறுப்புகள் நாம் நன்மையான காரியங்களை மட்டும் செய்வதென்பது இது இறையச்சத்துடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே நமக்கு அந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாகவும் இந்த ஹதீஸை மூலமாகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் நோன்புடைய பிரதான நோக்கத்தை. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹூ தஆலா ரமதானுடைய நோன்பை நமக்கு எந்த காரணத்துக்காக வேண்டி கடமையாக்கியிருக்கிறானோ அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோற்று இறையச்சமுள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.